கலர்ஸ் புது ஃபேஷனோட டீச்சர் நைசல்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோனு கொண்டாடுங்க. டீச்சர் நைசல்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, க்ரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். 2 நாட்கள் நடைபெறவிருக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நந்தம்பாக்கத்தில் நடைபெறுகிறது. அங்கு தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 பிரம்மாண்டமாக இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இன்று தொடங்கி 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. அங்கு தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு நந்தம்பாக்கத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையிலே மிக பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி 10 மணிக்கு சரியாக தொடங்கி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார். வெளிநாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான ஒரு முக்கிய மாநாடாக 2 நாள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. மத்திய அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்கள் தமிழக முதலமைச்சரோடு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். பல்வேறு தமிழ்நாட்டு அமைச்சர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த மாநாடு நடைபெறக்கூடிய அரங்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 மாடிகள், அதாவது தரைத்தளம் முதல் தளம் என அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தரைதளத்தில் முழுவதும் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு இடத்தில் இந்த சிறப்பு உரையாற்றுவதற்கான அந்த மாநாட்டு அரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2015, 2019 ஆகிய 2 முறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3வது முறையாக நடைபெறக்கூடிய இந்த முதலீட்டாளர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் அரசு சார்பில் செய்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலீட்டாளர் மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் படித்தவர்கள், பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். இவ்வளவு படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்வதை விட உள்ளூரிலேயே சொந்த மாநிலத்திலேயே பணியாற்றுவது அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் அது பயனளிக்கும் என்பதனாலே தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இந்த முதலீட்டாளர் மாநாடு பார்க்கப்படுகின்றது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முதலமைச்சராக பதவியேற்ற போதே அவர் அறிவித்த ஒரு முக்கியமான விஷயம், 2030 ஆண்டுக்குள் $1 trillion அமெரிக்க பொருளாதாரம் என்ற உயர்ந்த திட்டத்தை, வளர்ச்சியை நோக்கி செல்வது, அதற்கு அடித்தளமாக அதற்கு ஒரு முக்கியமான பங்காக இந்த முதலீட்டாளர் மாநாடு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மிக பிரம்மாண்டமான வகையிலே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த, குறிப்பாக அடிடாஸ் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்த ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் கையொப்பமாக இருக்கின்றது. எத்தனை நாடுகள், எவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற அனைத்து விவரங்களும் நாளை மாலை நமக்கு தெரிய வரும். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்று சொன்னால் அது காலையிலே முதலமைச்சர் தற்போது சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கின்றார். அதனை தொடர்ந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். அதனை தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களில் சார்பிலே வந்திருக்கக்கூடிய சிஇஓக்கள், பல்வேறு முக்கிய தலைமை அதிகாரிகள் போன்றோரெல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான வளங்கள் எல்லாம் இருக்கின்றது, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்தெல்லாம் இந்தியாவின் பல்வேறு நாடுகளின் முன்னணி நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகள் பேச இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும், அதன் பிறகு இறுதியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் விரிவாக பேச இருக்கின்றார். 2030 $1 trillion அமெரிக்க பொருளாதாரம், அதனை எடுப்பதற்கான அந்த வளர்ச்சியை அடைவதற்கான செயல் திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் வெளியிட இருக்கின்றார். இந்த 2 ஆண்டு கால முயற்சிக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய இந்த பங்களிப்பு என்பது, இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஒப்பந்தம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த 2 நாள் நிகழ்வுகளுக்காகத்தான் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். தமிழக தொழில்துறை அமைச்சர், முக்கியமாக நம்முடைய மாநிலத்தில் பணியாற்றக்கூடிய பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் இங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்களுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறி, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், தமிழ்நாட்டில் வந்து ஏன் தொழில் தொடங்க வேண்டும், தமிழ்நாட்டில் எவ்வளவு இடவளம் இருக்கின்றது, மனித வளம் இருக்கின்றது, நீர் வளம் இருக்கின்றது உள்ளிட்ட அனைத்து எடுத்து கூறி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும். நாளை மாலை நிறைவு பெறும் போது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு முதலீடு நம்முடைய மாநிலத்திற்கு. I request you all to kindly rise and stand for the state anthem, the Tamil Thai Vaazhthu, presented by the Elfe Choir. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.